ஓம் சிவாய நம. ஓம் சிவாய நம. என் அன்பு குழந்தையே, இப்போது இதை கேட்டு கொண்டிருக்கும் நீ இப்போதே இவர்களுக்கு நன்றி கூற வேண்டும். நீ எவருக்கு நன்றி கூற மறந்தாலும், எவருக்கு நன்றி கூற விடுபட்டாலும் இவர்களுக்கு கட்டாயம் நன்றி கூற வேண்டும். உனக்கு எல்லாமும் தந்து இதுவரை உன்னை பாதுகாப்பாக வைத்திருக்கும் அந்த இறைவனுக்கு நீ நன்றி கூறாவிட்டாலும் இவர்களுக்கு நன்றி கூற மறவாதே. நன்றி மட்டுமல்ல, அவர்களை மனதார வாழ்த்தவும் செய்ய வேண்டும். யார் இந்த இவர்கள்? யாருக்கு நான் நன்றி கூற வேண்டும்? யாரை நான் வாழ்த்த வேண்டும் என்று நீ கேட்டால், யாரையெல்லாம் நீ எதிரியாக, துரோகியாக, ஏமாற்றுக்காரர்களாக, நம்பிக்கை துரோகிகளாக, உனக்கு ஏதாவது ஒரு விதத்தில் எதிர்ப்பாக நீ நினைக்கிறாயோ, அவர்கள் எல்லோருக்கும் தான் நீ நன்றி கூற வேண்டும். அவர்களைத்தான் நீ வாழ்த்தவும் வேண்டும். அவர்களிடமிருந்து வெளிப்பட்ட எதிர்மறை தன்மைகளை எல்லாம் கடந்து மன கண்முன்னே நிறுத்தி ஆத்மார்த்தமாக மனதார நன்றி சொல்லி வாழ்த்து. என்ன அப்பா இது, என் வாழ்க்கையில் நடந்த இத்தனை பிரச்சனைகளுக்கும் முன்னோடி காரணங்கள் இவர்கள் தானே. இவர்களுக்கு நானே நன்றி கூற வேண்டும், எதற்காக வாழ்த்த வேண்டும் என்று தானே கேட்கிறாய். இதை நீ முழுமையாக கேள், எல்லாம் புரியும். உன் வாழ்க்கையில் நடக்கும் அத்தனைக்கும் இவர்கள்தான் காரணம். ஆனால் இவர்கள் செய்த எதிர்மறை காரியங்கள் எல்லாம் உன் வாழ்க்கையில் நேர்மறையாக பிரதிபலித்துள்ளது. அதனைத்தான் இன்று நான் விளக்கமாக கூறுகிறேன். பொறுமையாகவும் முழுமையாகவும் கேள், பிறகு நீயே நன்றி சொல்லி மகிழ்வாய். என் தங்கமே, நான் மேற் சொன்ன இவர்கள்தான் உன் வாழ்வில் வேறு எவரும் கற்றுக் கொடுக்க முடியாததை நீ சிறப்பாக புரிந்து கொள்ளும்படியும் நீ செயல்புரியும்படியும் அழகாக சொல்லி கொடுத்தவர்கள். அவர்கள்தான் இவ்வளவுதான் நீ என்று உன்னை நீ நினைத்து முடங்கிக் கொண்டிருந்த சமயத்தில் உன்னை அளவு கடந்தும் அறிவும் திறமையும் உன்னிடத்தில் இருக்கிறது என்பதை உனக்கே காட்டி எதையும் செய்ய யோசித்து கொண்டே இருந்த உன்னை துணிவாக துரிதமாக செய்ய வைத்தவர்கள். நீ இப்படித்தான் என்று எதையும் கணித்து உன்னை நீயே ஏமாற்றிக் கொண்டிருந்த சமயத்தில் உன்னிடம் உனக்கே தெரியாத உன்னை வெளிப்படுத்தியவர்கள். எதை செய்யலாம் என்று கற்றுக் கொடுத்ததை விட எதை எப்படி செய்யக்கூடாது என்று கற்றுக் கொடுத்தவர்கள் அவர்கள்தானே. உன்னுள் இத்தனை நம்பிக்கையும் தைரியமும் போராடும் குணமும் இருக்கின்றது என்பதை உனக்கே புரிய வைத்தவர்கள் அவர்கள். சிறு பிள்ளையாக எல்லாவற்றையும் நம்பிக்கொண்டிருந்த உன்னை இன்று எத்தனை தெளிவாக மாற்றியிருக்கிறார்கள். யார் எப்படி எந்த குணம் என்று நீயே கண்டறியும் அறிவை உனக்குள் ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறார்கள். மறைமுகமாக உன் வாழ்வில் இன்றைய வளர்ச்சிக்கும் இப்பொழுது உன்னிடம் இருக்கும் தெளிவிற்கும் காரணமானவர்கள் அவர்கள்தானே. அவர்கள் உனக்கு செய்த சேவை மகத்தானது மகளே. அதனால் விளைந்த தனித்துவத்தால் தான் நீ மற்றவர்கள் போல அல்லாமல் துணிச்சலாக இருக்கிறாய். எதையும் எதிர்கொள்ளும் சாமர்த்தியத்தை பெற்றிருக்கிறாய். மேலோட்டமாக பார்த்தால் உனக்கு வேண்டியவர்கள் அவர்களிடம் இருப்பதை உனக்கு கொடுத்து உதவி இருக்கலாம். ஆனால் அவர்களை விட இவர்கள்தான் உன்னிடம் இருந்தும் நீ பயன்படுத்தாமல் இருந்ததை அவர்களின் சொல்லும் செயலாலும் வெளிப்பட வைத்தார்கள். அதாவது உன்னை உனக்கே மீட்டு எடுத்து கொடுக்க இறைவனால் அருளப்பட்ட அற்புதமானவர்கள் அவர்கள். இப்படிப்பட்ட உன்னதமானவர்களை தான் எதிரிகளாக, நம்பிக்கை துரோகிகளாக, ஏமாற்றுக்காரர்களாக நினைத்து கொண்டு உன்னை நீயே வருத்தி கொண்டிருக்கிறாய். சற்று யோசித்து பார். அவர்களின் வாழ்நாளில் அவர்கள் அவர்கள் பணிகளை செய்வதை விட உன்னை தானே அதிகமாக கண்காணித்து கொண்டு இருந்தார்கள்.
அவர்கள் அவர்களுக்குள் இருக்கும் அவர்களை மீட்டெடுக்க நேரத்தை செலவழிக்காமல் சதா சர்வ காலமும் உன்னை நினைத்து கொண்டு உன்னுள் இருக்கும் உன்னை தத்தெடுத்து கொடுத்த தியாகம் புரிந்தவர்கள். அவர்கள் அவர்கள் வாழ்நாட்களேயே அவர்களுக்காக பயன்படுத்தாமல் உனக்காக பயன்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். அடுத்ததாக உன்னை என்ன செய்வது, உனக்கு எப்படியெல்லாம் தீங்கிழைப்பது என்று யோசனையிலேயே மூழ்கி இருக்கிறார்கள். அவர்களை பற்றி நினைப்பதை விட உன்னை பற்றிதான் அதிகமாக நினைத்து கொண்டிருக்கிறார்கள். இப்பொழுது சொல், அவர்கள் அற்புதமானவர்கள் தானே, அவர்களுக்கு நீ நன்றி கூற வேண்டும் அல்லவா? ஆம் கண்மணி, இவர்களை எல்லாம் நினைத்துதானே நித்தமும் உன் உறக்கத்தை தொலைத்து கொண்டிருக்கிறாய், உன் நிம்மதியையும் சந்தோஷத்தையும் இழந்து கொண்டிருக்கிறாய். அவர்கள் மேலிருக்கும் பழி உணர்ச்சியும் கோபமும் எல்லாமையும் தான் இத்தனை பிரச்சனைகளுக்கும் காரணம். அவர்கள் மேலிருக்கும் கோப உணர்ச்சி எல்லாம் நன்றி உணர்ச்சியாக மாற்று. அவர்களுக்கெல்லாம் மனதார நன்றி கூறு. அவர்களை வாழ்த்தவும் துவங்கு. இதுவே உன் மனதில் இருக்கும் பல பிரச்சனைகளுக்கு தீர்வாக அமையும். இதை நீ மனதார இன்றிரவை செய்துவிட்டு உறங்கினால் உன் மனதில் ஒரு சாந்தம் நிலவும், மனம் தெளிவு பெறும். உன் மனதில் இருந்த வீணான வஞ்சங்கள் தீர்ந்து ஒரு விதமான நிம்மதி உண்டாகும். இறைவன் நமக்கென்று நடத்துவது எல்லாமே நன்மையை கடந்து வேறெதுவும் இல்லை என்ற நிதர்சனத்தை நீ உணர வேண்டும். இப்பிறவியில் உன் வாழ்க்கையில் வருபவர்களும் வந்து போகிறவர்களும் அல்லது உன் வாழ்க்கையில் ஏதேனும் மாற்றங்களை கொண்டு வருபவர்களும் அந்த இறைவனால் அனுப்பப்பட்டவர்களே. எனவே அவர்களால் உனக்கு எந்த தீமையும் நிகழாது. தீமையை போன்று தெரிந்தாலும் அது நன்மையிலேயே முடியும். ஏனென்றால் எல்லாமே என்னால் தீர்மானிக்கப்பட்ட நிகழ்வுதான். இந்த உண்மையை சரியாக உணராதவர்கள்தான் நன்மை தீமை விதி கர்மா என்று புலம்பிக் கொண்டிருக்கிறார்கள். நீ இதை சரியாக புரிந்துகொள். எல்லாம் நன்மைக்கே என்ற உண்மையை நீ புரிந்து கொண்டால் இனி உன் வாழ்க்கையில் நடக்கும் எல்லாமும் நல்லதாகவே நடக்கும். அவர்கள் உனக்கு எதிராக செயல்படும் போது உனது கர்ம பலன்கள் குறைந்து அவர்களின் கர்மாக்களை கூட்டிக் கொள்கிறார்கள். இதனால் அவர்களுக்கே தீங்கு விளையுமே தவிர உனக்கல்ல. அதனால் எதை நினைத்தும் கலக்கம் அடையாமல் தைரியமாயிரு. எல்லாவற்றிற்கும் ஒரு காரணம் உண்டு என்று பலமுறை உனக்கு கூறியிருக்கிறேன் அல்லவா? இனி எல்லாம் நல்லதாகவே நடக்கும். இன்று இரவே உன் வாழ்க்கையில் அற்புதம் நிகழ்த்தியவர்களுக்கெல்லாம் நன்றி கூறு. மனதார அவர்களுக்கு நீ நன்றி கூறும் பொழுது அந்த இறைவனையே காணலாம். எனவே நம்பிக்கையோடு நன்றி கூறு. நிச்சயம் நல்லதே நடக்கும். ஓம் சிவாய நமஃ. ஓம் சிவாய நமஃ.